வணக்கம் தமிழா சார். ரயில்வேயிலிருந்து முதல் நோட்டிபிகேஷன் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து நியூஸ் பேப்பர்ல வந்து கட்டிங் தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கான அபிஷியல் வெப்சைட்லயும் இது அப்படியே அனௌன்ஸ் பண்ண இருக்காங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் வந்துருச்சு, இன்னமும் காலதாமதம் பண்ணாதீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் எது வந்துருக்கு பாத்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ALP. ஓகேவா? CN நம்பர் 1 2024. ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் வர இருக்குது. ஸோ அஃபீஷியல் வெப்சைட்ல இன்னும் அப்டேட் பண்ணல, கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 19/2/2024. ஸோ இதுதான் லாஸ்ட் டேட். எப்போ இருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 20 ஜனவரி 2024. ஸோ அதாவது நாளானைக்கு இருந்து என்ன பண்ணலாம், அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் டேட் என்னது, 19/2. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ வேகன்சி விட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸோ அசிஸ்டன்ட் லோகோ பைலட் போஸ்ட்டு Level 2 பே லெவலை பொறுத்து உங்களுக்கு 19,900 கிடைக்கும். உங்களுக்கான வேகன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5,696. ஓகேங்களா? ஸோ என் நியூஸ் பேப்பர் கட்டிங்களா சரியாக தெரியாதனால தான் உங்களுக்கு தனியாக எழுதுறோம். ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் டேட் எவ்வளோ, 20/1/2024 19/2/2024. வேகன்சி எனக்கு எவ்வளோ, 5,696. சம்பளம் நமக்கு எவ்வளோ கொடுப்பாங்க, 19,900. ஓகே, அப்போ ஏஜ் எவ்வளோ சார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் வந்து ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா 18 to 30. ஸோ இது இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. ஸோ எப்பயுமே இருக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பார்த்தா 5 வருஷம் இருக்கும், ஓபிசினா 3 வருஷம் இருக்கும். ஸோ அதை போது உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஓகே, அடுத்து சரிக்கான கல்வி தகுதி என்ன? இப்போ பாருங்க, கல்வி தகுதின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ரெண்டு கேட்டகரி இருக்குது. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 10th, அதாவது 10th plus ITI. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10th plus ITI, NCVT இல்லை SCVT இதில் முடிச்சிருக்கணும். ட்ரேட் எந்தெந்த ட்ரேடு பார்த்தீங்கன்னா, ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், இன்ஸ்ட்ருமெண்ட், மெக்கானிக். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து மெயின்டெனன்ஸ் இருக்குது, மெக்கானிக் இருக்குது. அடுத்து மெக்கானிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோ அண்ட் டிவி அப்படின்ட்டு இருக்கு, எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, மெக்கானிக் அண்ட் மெக்கானிக் மோட்டர் வெஹிக்கிள் இருக்குது, வயர்மேன் இருக்குது, டிராக்டர் மெக்கானிக் இருக்குது. ஓகே, ஆர்மேச்சர் அண்ட் காயில் விண்டர் இருக்குது, மெக்கானிக் அண்ட் டீசல், அடுத்து ஹீல் இன்ஜின். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறையா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிச்சுட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் நீங்கள் 10th டிப்ளமோ முடிச்சுருந்தீங்கன்னா எது எதில் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மெக்கானிக்கல் இருக்கலாம், எலக்ட்ரிக்கல் இருக்கலாம், எலக்ட்ரானிக்ஸ் இருக்கலாம், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இருக்கலாம், காம்பினேஷன் வேரிய ஸ்ட்ரீம்ஸ் இருந்தால் என்ன பண்ணலாம், நீங்கள் இருக்கலாம். இதோட இன்னொன்று நான் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிகிரி இன் இன்ஜினியரிங், நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, மேலே உள்ள ட்ரேடை வச்சு நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, ஸோ அதுவுமே அக்செப்ட் பண்ணிக்குவோம்னு தான் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ 10th ITI முடித்தவங்க எழுத போகிறாங்க, 10th plus diploma முடித்தவங்க எழுத போகிறாங்க, சார் அதன் இன்ஜினியரிங் முடித்தவங்க என்ன பண்ண போகிறாங்க, எழுதலாம். ஸோ அக்செப்டபுள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதே டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் பதில் என்ன பண்ணலாம், டிகிரி இன் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ இன்ஜினியரிங் முடிச்சவங்க என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். அப்போ ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு வாய்ப்பு மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. 5,696 வேகன்சி விட்டுருக்காங்க. ஓகே, இதுக்கான செலெக்ஷன் எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான், CBT தான். ஓகேவா? CBT தான் எழுத போகிறோம். ஸோ அதை வச்சு தான் என்ன பண்ண போகிறாங்க, ஆள் எடுக்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, இதுக்கான ஃபீஸ் எவ்வளோ இருக்கும், ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய், பொதுவாக பார்த்தீங்கன்னா 500 ரூபாய். அதில் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் மினாரிட்டிஸ் ஆர் எக்கனாமிக்ஸ் EBC ஓகே இவங்க தான் பார்த்தீங்கன்னா 250 ரூபாய். ஓகேங்களா? ஸோ அவ்வளோ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பற்றி ஒரு நியூஸில் வந்த ஒரு நியூஸ் பேப்பர் கட்டி தான் பார்க்குறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன தகவல் கொடுத்துருக்காங்க, அப்ளை பண்ண டேட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்ளை பண்ணுற டேட் கொடுத்தாச்சு. ஸோ அடுத்து கல்வி தகுதி என்னான்னு உங்களுக்கு சொல்லியாச்சு, அடுத்து ஏஜ் சொல்லியாச்சு, சேலரி சொல்லியாச்சு, வேகன்சி சொல்லியாச்சு, அதே மாதிரி ஃபீஸ் எவ்வளோ சொல்லியாச்சு. ஓகேங்களா? இன்னும் நம்ம நல்லா தெளிவாக தெரியும் அப்படின்னா, ஸோ அஃபீஷியல் நோட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன், அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் என்ன பண்ணுவாங்க, அஃபீஷியல் தளத்தில் தான் விடுவாங்க. ஓகேவா? ஸோ அஃபீஷியல் தளம் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ஸோ நமக்கு நிறைய பேர் தெரியும். ஸோ அதுதான் கீழே கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் போய் தான் நம்ம என்ன பண்ண முடியும், அப்ளை பண்ண முடியும். ஓகே, இத்தனை ரயில்வே இருக்குது, RRP இருக்குது அப்படின்னா நம்ம அனைத்துலையும் அப்ளை பண்ண முடியாது, ஏதாவது ஒன்றில் தான் நம்ம என்ன பண்ண முடியும், அப்ளை பண்ண முடியும். ஒன் அப்ளிகேஷன் தான் போகலாம். ஸோ அது எங்கே நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ சென்னைக்கு அப்படின்னு பார்த்தா நமக்கு என்ன வெப்சைட்டு, RRP chennai.gov.in www.RRP chennai.gov.in
ஓகேவா? சி இது அபிஷியல் வெப்சைட், இங்க வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ ஓகேவா, சிஎன் நம்பர் 01/2024 ஓகேங்களா? ஸோ அப்போ ஏஎல்பி பதவிக்கான வேகன்சி அறிவிச்சாச்சு, அப்ளை பண்ண டேட் அறிவிச்சாச்சு, ஸோ அனைத்துமே அறிவிச்சிட்டாங்க. ஸோ அபிஷியல் வெப்சைட்லேயும் இதை அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ எந்த ஒரு மாற்றமும் இருக்காது, இது அபிஷியல் வந்த ஒரு நியூஸ் தான். ஸோ கண்டிப்பாக இந்த தகவலை நண்பர்களுக்கு அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரயில்வேல முன்னாடியே சொல்லியிருந்தோம், கிட்டத்தட்ட ஏகச்சக்கமான வேகன்சி இருக்குது. ஓகேவா, இப்போ நம்ம வந்திருக்க போஸ்ட்னாது அசிஸ்டன்ட் லோகோ பைலட். ஸோ இது இல்லாமல் குரூப் டி வரலாம், என்டிபிசி வரலாம், ஜேஇ வரலாம். ஸோ ஓகே, நிறையா போஸ்ட் இருக்குது. ஸோ அதுக்கான அறிவிப்பும் அடுத்தடுத்து வர இருக்கும் சார், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க. ரயில்வே தொடர்பான அப்டேட்ஸ் அனைத்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் கண்டினியூஸாக. ஸோ தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த தகவலை கண்டிப்பாக 10th ஐடி முடிச்ச உங்கள் நண்பராக இருக்கலாம், 10th டிப்ளமோ முடிச்ச நண்பராக இருக்கலாம், இன்ஜினியரிங் முடிச்ச நண்பராக இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு இந்த தகவலை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி.